Hello friends, welcome to Malathy's Odd Kitchen. Friends, நாம இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான மட்டன் தலக்கறி குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க இந்த தேனா பொருட்களை பார்த்துப்போம். நான் ஒரு ஆட்டு தலை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி 1, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை 2 டேபிள்ஸ்பூன் தயிர். இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக யூஸ் பண்ணுறேன், காரம் கம்மியாக இருக்கும், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இந்த தலைகறி குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் துருகின தேங்காய், 2 துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 துண்டு பட்டை. இந்த பொருளெல்லாம் நம்ம எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பாத்திரமாக வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள்லாம் சேர்த்துப்போம். இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை, துருகின தேங்காய். இது எல்லாம் நல்லா 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா எல்லா பொருளும் கருகிடும். பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, நான் எப்போவுமே அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா மசாலாவோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இதை நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்துப்போம். நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. நான் ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சேர்த்துப்போம். இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிரை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம். காஷ்மீரி பவுடர், தனியாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு. மசாலா பொருள் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருக்குங்க. மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துப்போம்.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்து தான் அரைச்சிருக்கோம். சரி, இப்போ பேஸ்ட் வதங்கியாச்சு, இப்போ நம்ம தலைக்கறியை சேர்த்துக்க போகிறோம். கறி சேர்த்தாச்சு, இப்போ நம்ம கறி ஃபுல்லாக நல்லா மசாலா பண்ணுற மாதிரி கிளறி விட்டுப்போம். கறி ஃபுல்லாக மசாலா பண்ணுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த கறி வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும். எதுக்காகனா நான் அப்படியே சட்டியில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குக்கரில் வேக வச்சுட்டு செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்த்துப்போம், கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டாச்சு, ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுடுவோம். சரி, முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம குழம்பு சும்மா தக தகன்னு கொதிக்குது, வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கறி சட்டியில் வேகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் இருந்தால் போதும், நம்மளுடைய சூப்பரான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி. கொத்தமல்லியை தூவி இப்போ நம்ம இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி சும்மா தக தகன்னு வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.